ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9ஆம் வகுப்பு இயல் 6, அதில் ஒரு 6 பாடங்கள் இருக்குது. 6 பாடங்களில் உள்ள 1 பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் லைன் பை லைனாக இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வெறும் கேள்வி பதில் மட்டும் இல்லாமல் கொஷின் 4 ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரியும் போட்டு பார்த்துக்கலாம். அப்படியும் கொடுத்துருக்கேன். புக்கு உள்ளவங்க புக்கில் படிச்சுட்டு ரிவிஷனுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். புக்கு இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்குள்ள உள்ள கேள்விகளை மட்டும் படித்தாலே போதும், இது உங்களுக்கு 100% போதும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒரு 63 இயல்கள் இருக்குது. இந்த 63 இயல்களையும் ஃப்ரீயாக பப்ளிக் மோடில் இதே மாதிரி லைன் பை லைனாக 1 பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் நம்ம முடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 9ஆம் வகுப்பு இயல் 6. ஏற்கனவே 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு முழு தமிழ் புத்தகங்களை முடித்தாச்சு. இப்போது 9th முதல் 5 இயல்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இது 6ஆவது இயல். முதல் கேள்விக்கு போகலாமா? இது பார்த்திங்கன்னா 127 கேள்விகள் இருக்குது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா தகவல் சொன்னேன் அப்படின்னா வீடியோவோட லென்த்து கண்டிப்பாக 3 மணி நேரம் போயிடும். 3 மணி நேரம் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன கேள்வி என்ன பதில் அதை மட்டும் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக அப்படியே வரிசையாக சொல்லிட்டே வரேன். எங்கே தகவல் தேவைப்படுதோ அங்கே உங்களுக்கு நிச்சயமாக தகவல் சொல்லுவேன். முதல் கேள்வி: கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? அது ஒரு இலக்கண நூல். இந்த நூலின் பெயர் திவாகர நிகண்டு. சிற்பத்தொழிலின் உறுப்புகள் எத்தனை என்று திவாகர நிகண்டு கூறுகிறது? சிற்பத்தொழிலில் எத்தனை உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 உறுப்புகள். திவாகர நிகண்டு கூறும் அந்த சிற்பக்கலையின் 10 உறுப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா: ஒன்று கல், ரெண்டாவது உலோகம், செங்கல், மரம், மண், சுதை. சுதை அப்படின்னா சுண்ணாம்புன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? 5 இது சுதை, தந்தம் 7, 8 வண்ணம், சர்க்கரை 9, மெழுகு 10. ஸோ இந்த 10 சிற்பத்தொழிலுக்கு உறுப்பாவன அப்படின்னு சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா திவாகர நிகண்டு. சிற்பத்தொழிலின் உறுப்புகள் பற்றி குறிப்பிடும் காப்பிய நூல் எது? அது எந்த காப்பியத்தில் காணப்படுது இந்த செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் காணப்படுது. திவாகர நிகண்டில் அந்த 10 உறுப்புகள் என்னென்னு கிளியராக இருக்குது. அதே மாதிரி ஒரு தகவல், அதாவது இந்த சுண்ணம் சொன்னேன் இல்லையா, சுண்ணாம்பு, சுண்ணாம்புக்கு என்ன பேர் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சுதை அப்படின்னு சொன்ன இல்லையா, சுதை பற்றி மணிமேகலையில் இருக்குது. சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் எத்தனையாக பிரிக்கலாம்? உருவ அமைப்பு அடிப்படையில் சிற்பங்களை எத்தனையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்படும் சிற்பங்களை எவ்வாறு அழைப்பர்? முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்படும் சிற்பங்களை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் புடைப்பு சிற்பம். முன்பகுதி மட்டும்தான் தெரியும். இப்போ உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரிந்தால் அதுக்கு பேர் முழு உருவ சிற்பங்கள்னு பேர். அதுக்கு பேர் என்ன? முழு உருவ சிற்பங்கள். புடைப்பு சிற்பங்களை எங்கு காணலாம்? புடைப்பு சிற்பங்கள்னால் முன்பகுதி மட்டும்தான் தெரியும். புடைப்பு சிற்பங்களை எங்கெங்கெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கோவிலின் தரைப்பகுதியில், சுவர் வெளிப்புறங்களில், கோவிலின் கோபுரத்தில், தூண்களில், கோவிலின் நுழைவாய்களில் இதெல்லாம் காணலாம். ஆகவே மேற்கண்ட அனைத்தும் என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. அப்புறம் இந்த புடைப்பு சிற்பங்களை வேறு எங்கே காணலான்னு பார்த்தீங்கன்னா அரண்மனைகளிலும் காணலாம். உலோகத்தினாலும் கல்லினாலும் அமைக்கப்படும் சிற்பங்கள் எத்தனை நிலைகளில் அமைக்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நண்பர்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வீடியோட ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் கூட படிச்சுக்கலாம், தப்பு இல்லை. வீடியோவை பாஸ் பண்ணி படிச்சுக்கலாம். உலோகத்தினாலும் கல்லினாலும் அமைக்கப்படும் சிற்பங்கள் எத்தனை நிலைகளில் அமைக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நிலைகள்: 1 தெய்வ உருவங்கள், 2 இயற்கை உருவங்கள், 3 கற்பனை உருவங்கள், 4 முழு படிவ உருவங்கள். அடுத்த கேள்விக்குலாம்: சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலைநயத்துடனும் மிகுந்த தேர்ச்சியுடனும் சிற்பங்களை வடிவமைக்கும் சிற்பிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? மிக முக்கியமான கேள்வி நண்பர்கள். இது எப்படி இவங்க எவ்வாறு அழைக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கற்கவிஞர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆப்ஷன் ஏ, கற்கவிஞர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அப்புறம் பல்லவர் கால சிற்பங்கள் பற்றிய தகவல்களில் தவறானது எது? பல்லவர் கால சிற்பங்கள் பற்றிய தகவல்களில் தவறானது எது? சுதையினாலும் கருங்கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன. இது சரியா தவறா? மிகச்சரி. பல்லவர் காலத்தில் சுதைனா சுண்ணாம்பு, சுதையினாலும் கருங்கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன. மிகச்சரி. தூண்களில் யாழி, சிங்கம், தாமரை, மலர் உள்ளிட்ட நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த வட்டங்கள் பொறிக்கப்பட்டன. இது சரியா தப்பா? இதுவும் மிகச்சரி. பல்லவர் கால கோவில்களின் கட்டடங்கள், கற்றூண்கள், சுற்றுச்சுவர்கள், நுழைவு வாயில்கள் என அனைத்து இடங்களிலும் சிற்பங்கள் காணப்படும்.
இதுவும் மிகச்சரி. மகேந்திரவாடியில் காணப்படும் பஞ்சபாண்டவர் ரதங்களில் அழகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. இது தப்பு. பஞ்சபாண்டவர் ரதங்கள் எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் காணப்படுது. இப்போ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. சரியா, அந்த கேள்விக்கான விடை என்ன? ஆப்ஷன் டி, அந்த தகவல் தான் தப்பு. சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படும் தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எது? சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படும் தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அது எது? தொல்காப்பியம். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக அமைவது எது? பின்வருவனவற்றுள் தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைகளுக்கு சான்றாக அமைவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுகல் சிற்பம். நடுகல் சிற்பம் பற்றி தொல்காப்பியத்தில் இருக்குது. நடுகல் சிற்பம் பற்றி தொல்காப்பியத்தில் உள்ளது. கண்ணகைக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்ற நூல் எது? சேரன் செங்குட்டுவன், ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே படிச்சிருக்கோம். கண்ணகைக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். மாளிகைகளில் பல சிற்பங்கள் சுண்ணாம்பு கலவை இருந்ததை குறிப்பிடும் காப்பியம். மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை, அதான் சுண்ணாம்பு கலவை தான் சுதை. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை குறிப்பிடும் காப்பியம் எது? அந்த காப்பியம் மணிமேகலை. தவறான தொடர் எது அப்படின்னு காணணும். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் சிறந்த எடுத்துக்காட்டாகும். சரியா தப்பா? இது சரிதான். இது சரி. மாமல்லபுரம் கடற்கரையில் இருந்த பெரும் பாறைகளை செதுக்கி உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சரியா, இதுவும் மிகச்சரி. கடற்கரையில் இருந்த பெரும் பாறைகளை செதுக்கி தான் உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பறவைகள் விலங்குகள் ஆகியவற்றின் பல்வேறு உருவ சிற்பங்கள் பல்லவர்களின் சிற்பக்கலையை உணர்த்துகின்றன. சரியா தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சரிதான். விதிவிலக்காக காஞ்சி கைலாசநாதர் கோவிலின் சுற்றுச்சுவர்களில் சிற்பங்கள் காணப்படவில்லை. இது சரியா தவறா அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி இதுதான் தவறு. காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர்களில், சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்கள் கலைக்கூடமாக விளங்குகின்றன. சரியா பாருங்களேன், சுற்றுச்சுவர் முழுவதும், சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக விளங்குகிறது அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி போலாமா, எந்த கோவிலின் உட்புற சுவரில் தெய்வ உருவங்களும் பிற சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளன? நல்லா கேட்டுங்க. வெளிப்புற சுவர் இல்லை. இப்போ காஞ்சி கைலாசநாதர் கோவில் அப்படின்னா வெளிப்புற சுவர் வந்து அதில் இருக்கிற சிற்பங்கள் வந்து கலைக்கூடமாக காட்சியளிக்குது. உட்புற சுவரில் தெய்வ உருவங்களும் பிற சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ள கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில். காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில். பல்லவர் கால டேஷ் கோவில்களில் நுழைவு வாயிலின் இரு புறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்று சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன. மிக முக்கியமான கேள்வி. பல்லவர் கால எந்த கோவில்களில், எந்த வகை கோவில்களில் நுழைவு வாயிலின் இரு புறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்று சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில்கள். மொத்தம் நான்கு வகையான கட்டிடக்கலை நண்பர்களே. ஒன்று கட்டுமான கோவில், ரெண்டாவது குடைவரை கோவில், மூணாவது ஒற்றைக்கல் கோவில்கள், ஒன்று ரெண்டு மூணு, நாலாவது புடைப்பு சிற்பங்கள். சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. பின் வருபவைகளுள் பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படாத இடம் எது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படாத இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் பாண்டியர் கால சிற்பங்கள் காணப்படுது. ஓகே, பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படும் இடங்களில் மிக முக்கியமான இடங்கள் ஒன்று மாமல்லபுரம், ரெண்டாவது காஞ்சிபுரம், மூணாவது திருச்சி மலைக்கோட்டை. இங்கெல்லாம் காணப்படும் சிலைகள் பல்லவர் கால சிற்பங்கள். கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவில், கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்கள் யாருடைய சிற்பக்கலைக்கு சான்றுகள்? கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்கள் யாருடைய சிற்பக்கலைக்கு சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள். பாண்டியர் கால குகை கோவில் சிற்பங்களை பெரும்பாலும் காண முடியாத ஊர் எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் தாராசுரத்தில் காண முடியாது. தாராசுரத்தில் காணப்படும் சிற்பங்கள், அங்கே இருக்கிற கோவில், அதெல்லாம் சோழர். சரிங்களா, திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, அப்புறம் திருப்பரங்குன்றம். இங்கெல்லாம் பாண்டியர் கால குகை கோவில் சிற்பங்களை நாம காணலாம். கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை
யாருடைய காலத்தில் விரைவாக வளர்ச்சி அடைந்தது? கல் சிற்பங்கள் அமைக்கும் கலை யாருடைய காலத்தில் விரைவாக வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில், ஆப்ஷன் பி சோழர்கள். சோழர் கால சிற்பக்கலையின் கருவூலங்களாக திகழும் கோவில்களையும் அவற்றை கட்டியவர்களையும் ஒப்பிட்டு பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்கேன். ராஜராஜன் தஞ்சை பெரிய பெருவுடையார் கோவிலா? தஞ்சை பெரிய கோயிலுக்கு இன்னொரு பேர் என்ன? தஞ்சை பெருவுடையார் கோவில். அது கரெக்டு தான், இது சரியாக பொருந்திருக்கு. ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், அதாவது முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டினது தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். நீங்கள் இன்னும் போகலைன்னா தயவுசெய்து போங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்தவங்க அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, பெருவுடையார் கோயில், அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்துலேயும் ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன் ஒரு பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டியிருக்கிறார். அதே மாதிரி கட்டியிருக்காரு, டிட்டோ. அப்புறம் இரண்டாம் ராஜராஜன், ராஜராஜன் டூ அப்படின்னு போட்டால் இரண்டாம் ராஜராஜன் அர்த்தம். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில், இந்த கோவிலுக்கு போகாதவங்க தயவுசெய்து போங்க. கட்டிடக்கலையின் உச்சம் அந்த கோவில், அதில் ஏழு கல் இருக்கும். அந்த ஏழு கல்லையும் கல்லை தூக்கி போட்டு, அது சின்ன சின்ன கல்லை தூக்கி போட்டாங்கன்னா ஏழு ஸ்வரங்கள் ஒலிக்கும். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில், இதுவும் சரி. இப்போ எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாதது ஆப்ஷன் டி. ஏன் அது பொருந்தாதது? இரண்டாம் குலத்தூங்கன் அல்ல, மூன்றாம் குலத்தூங்கன். மூன்றாம் குலத்தூங்கன் கட்டினது தான் திரிபுவன வீரேஸ்வரம் கோவில், திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் மூன்றாம் குலத்தூங்கன். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் காணப்படும் வாயிற்காவலர் உருவங்களின் உயரம் என்ன? தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வாயிற்காவலர் உருவங்கள் எத்தனை அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 அடி. இப்படின்னா 14 அடி. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஃபேமஸ் ஆனது இந்த 16 அடி வாயிற்காவலர் சிற்பங்கள். ரெண்டாவது மிகப்பெரிய நந்தி. அடுத்த கேள்வி, ஒரே கல்லில் அமைந்த நவக்கிரகமும் சிங்கமுக கிணறும் அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள உருவங்களும் காணப்படும் இடம் எது? ஒரே கல்லுங்க, ஒரே கல்லில் அமைந்த நவக்கிரகம், சிங்கமுக கிணறு அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள உருவங்கள் காணப்படும் ஊர் எது? அது கங்கை கொண்ட சோழபுரம். இப்படி என்ன? கங்கை கொண்ட சோழபுரம். சோழர் காலத்தில் நடன முத்திரைகளுடன் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் காணப்படும் இடம் எது? சோழர் காலத்தில் நடன முத்திரைகளுடன் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் காணப்படும் இடம் சோழர் காலத்தில் நார்த்தாமலை. நார்த்தாமலை அப்படிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நடன முத்திரைகள் சோழர் காலம், நார்த்தாமலை புதுக்கோட்டை. புதுக்கோட்டை மாவட்டத்தின் கொடும்பாளூரில் மூவர் கோவில் சிற்பங்களை அமைத்த சோழ மன்னன் யார்? அண்டர்லைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். கொடும்பாளூர் மூவர் கோவில் சிற்பங்கள் அமைத்த சோழ மன்னன் இரண்டாம் பராந்தகன். இரண்டாம் பராந்தகன். குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் அமைந்துள்ள இடம் எது? குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் அமைந்துள்ள இடம் சீனிவாசநல்லூர். சீனிவாசநல்லூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம். திருச்சினாலே சோழர். அடுத்த கேள்வி, சோழர் கால இறுதியில் எந்த கோவிலுள் அமைக்கப்பட்ட சிற்பங்களில் வெளிப்படும் முகபாவனைகள் சோழர் கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு சிறந்த சான்று? திருவரங்க கோவில், ஸ்ரீரங்க கோவில் இருக்குல்ல, ஸ்ரீரங்கம் கோவிலில் அமைக்கப்பட்ட சிற்பங்களில் வெளிப்படும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், முகபாவனைகள் சோழர் கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு சிறந்த சான்றுகள். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது? செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சோழர் காலம். லாஸ்ட் வேக்ஸ் ஒரு டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜி? லாஸ்ட் வேக்ஸ். லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னா மெழுகு, ஒரு மெழுகு உருக்கு, அதாவது மெழுகு உருக்கி செய்கிற அந்த டெக்னாலஜி, அது சோழர் காலம். மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவாக்கப்பட்ட காலம் எதுன்னு கேட்பாங்க, அதுவும் சோழர் காலம்தான். தமிழக அரசின் சிற்பக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? தமிழக அரசின் சிற்பக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம். உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் எங்கு அமைந்துள்ளன? உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் கும்பகோணம், சுவாமிமலை மற்றும் மதுரையில் அமைந்துள்ளன. அரசு கவின் கலை கல்லூரி அமைந்துள்ள இடங்கள் எவை? அரசு கவின் கலை கல்லூரி அமைந்துள்ள இடங்கள் எவை? விடை 1 மற்றும் 3. சிற்பக்கலை குறித்த செய்திகளை, அதாவது 1 மற்றும் 3 என்ன, அரசு கவின் கலை கல்லூரிகள் கும்பகோணத்திலேயும் சென்னையில் இருக்கு. சிற்பக்கலை குறித்த செய்திகளை மக்கள் அறியும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூல் எது? அந்த நூலின் பெயர் என்ன? சிற்பச்செந்நூல். விடை என்ன? ஆப்ஷன் பி சிற்பச்செந்நூல். யார் காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டன?
யாருடைய காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர மன்னர்களின் காலம். அந்த கோபுரங்களில் சுதைகளாலான சிற்பங்கள் மிகுதியாக உள்ளது. சுண்ணாம்பு கலவை இருக்கு இல்லையா, சுண்ணாம்பு கலவையினாலான சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தமிழக சிற்பக்கலையில் தாக்கம் செலுத்திய பகுதிகளில் சேராதது எது? விஜயநகர மன்னர் காலத்தில் தமிழக சிற்பங்களில் தெலுங்கு பகுதி ஆதிக்கமும் இருந்துச்சு, கன்னட பகுதி தாக்கமும் இருந்துச்சு, சரிங்களா? சேராததுன்னு கேட்டிருக்கேன், சேராதது மலையாள பகுதி. ஓகே, சேராதது மலையாள பகுதி. விஜயநகர காலத்தில் சிற்பங்களாக செதுக்கப்பட்டவை எவை? ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள். செதுக்கப்பட்டுச்சா செதுக்கப்படலையா? செதுக்கப்பட்டுச்சு. சரி, குதிரையின் உருவங்கள் பொறிக்கப்பட்ட சிற்பங்கள் செதுக்கப்பட்டுச்சா? ஆமாம். சரி, வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்கள் விஜயநகர காலத்தில் அமைக்கப்பட்டன என்பது சரியா தப்பா அப்படின்னு இதுவும் சரி. அப்போது சிற்பங்களாக செதுக்கப்பட்டவை எவைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் 3. இந்த விஜயநகர காலத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கல் தூண்களையும் அமைத்தார்கள் அப்படிங்கிறது சரி. ஆயிரங்கால் மண்டபங்களை அமைப்பதிலும் அந்த மண்டப தூண்களில் அழகிய சிற்பங்களை செதுக்குவதிலும் முன்னோடியானவர்கள் யார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள். ஆயிரங்கால் மண்டபங்கள், அப்புறம் அந்த மண்டப தூண்களில் அழகிய சிற்பங்கள், நாயக்கர்கள். நாயக்கர் கால கலைநயமிக்க சிற்பங்களை காண முடியும் இடங்கள் எவை? நாயக்கர் கால கலைநயமிக்க சிற்பங்களை காண முடியும் இடங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து நாயக்கர் கால சிற்பங்களை நம்ம காண முடியும். இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலை அமைந்துள்ள இடம் எது? அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். விடை என்ன? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அந்த போன கேள்விக்கு நான் ஒரு விடையளிக்கணும். நாயக்கர் கால கலைநயமிக்க சிற்பங்களை காண முடியும் இடங்கள் எவை அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 1, ராமேஸ்வரம் பெருங்கோயில் 2, திருநெல்வேலி எல்லைய நெல்லையப்பர் கோவில் 3, திண்டுக்கல் தாடிக்கொம்பு பெருமாள் கோவில் 4, கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் 5, பேரூர் சிவன் கோயில் 6. இங்கெல்லாம் காண முடியுங்க. மேற்கண்ட அனைத்தும் என்பது தான் அந்த கேள்விக்கான சரியான விடை. இதுதான் ஆன்சர்ஸை ஒரு பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஓவர் கான்ஃபிடென்ஸ், நம்ம தான் படிச்சிட்டோமே அப்படின்னு கான்ஃபிடென்ஸில் வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். தப்பு நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. அப்படியே நான் தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக எனக்கு அடுத்த கேள்வி படிக்கும்போது கிளிக் ஆகிடும். ஓகே, லிசன். இறந்த மைந்தனை கையில் ஏந்தி எப்படி நிற்கும் சந்திரமதி சிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அடுத்த கேள்வி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டப தூண்களில் காணப்படும் சிற்பம் எது? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டப தூண்களில் காணப்படும் சிற்பம் கண்ணப்பர் சிற்பம் காணப்படுது, குறவன் குரத்தி சிற்பம் காணப்படுது, அரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்கள் காணப்படுது. மேற்கண்ட அனைத்தும் என்பது இந்த கேள்விக்கான விடை. நண்பர்களே, இந்த செய்தி எல்லாருக்குமானது அல்ல. இந்த செய்தி யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போய் தன் குடும்பத்தை தன் வருமானத்தில் பார்த்துக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு எழுத நேரம் இருக்காது. மீதி எல்லாரும் இதை கண்டிப்பாக எழுதி தான் படிக்கணும். நோட்டு போட்டு எழுதி யார் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது மற்றவங்களை விட. ஓகேவா? எழுதுறதுக்கு நேரம் இல்லாதவங்களுக்கு இந்த பிடிஎஃப்களை நான் கொடுக்குறேன். 6th to 12th 63 இயல்கள் லைன் பை லைன் பிடிஎஃப். கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், அந்த பக்கத்தோட கடைசியில் ஆன்சர் இருக்கும். அந்த பிடிஎஃப் நான் தரேன், பட் பேமெண்ட்டுக்கு தரேன். பேமெண்ட்னால் பல ஆயிரங்களில் ஒரு சின்ன அமௌண்ட்டு, அதை கொடுத்து நீங்கள் பிடிஎஃப் வாங்கிக்கலாம். தயவு செய்து ஃபோன் பண்ணாதீங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5000 ஃபோன் வருதுங்க, நம்ப மாட்டீங்க. ஆனால் அவ்வளோ ஃபோன் கால் வருது. என் ஃபோன் எனி டைம் பிஸி. வீட்டிலேருந்துலாம் வேறு எங்கேயாவது என் சொந்தக்காரவங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னப்பா அவன் ஃபோன் எப்பொழுதுமே பிஸியாக இருக்குது, கால் வெயிட்டிங் கூட வரமாட்டேங்குது, பிஸியாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு, சார் எனக்கு தமிழ் பிடிஎஃப் வேணும், நல்லா தெளிவாக கேட்கணும், எனக்கு தமிழ் பிடிஎஃப் வேணும். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பிடிஎஃபும் கொடுக்குறேன், அதனால் நீங்கள் தெளிவாக எனக்கு தமிழ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேளுங்கள். அந்த பிடிஎஃபில் பெறுறதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் காணப்படுது. நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு என்று கூறப்படுவது எது? நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின்
உச்சநிலை படைப்பு என்று கூறப்படுவது பேரூர் சிவன் கோவில். பேரூர் சிவன் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு அருகில் இருக்குது. இங்கு விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு இதெல்லாம் மிக நுட்பமாக கலைநயத்துடன் செதுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி கோவிலில் உள்ள எந்த சிலைகள் காண்போரை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளன? குறவன் குரத்தி மற்றும் ரதி தேவி சிலைகள் கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி கோவில். அடுத்த கேள்வி, பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தருடைய உருவத்தை எந்த நிலையில் அமைத்து வழிபட்டனர்? அமர்ந்த நிலையா, நின்ற நிலையா, படுத்த நிலையா? படுத்த நிலை வந்து கிழை நிலைன்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். எந்த மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரம், அளவுக்கு மீறி பாகுபலின்னு ஒரு சிலை, சரவண பெலகுலா, சிரவண பெலகுலா அப்படின்னு கர்நாடக மாநிலத்தில் ஒரு சிலை இருக்குது, பாகுபலி சிலை, கோமதீஸ்வரர் சிலை. அது அந்த சிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கும், 57 அடி, 56 அடி, 57 அடி இருக்கும் அந்த சிலை. அது சமண மதத்தை சேர்ந்த ஒரு சிற்பம். ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபர். யார்? ரிஷபர். 24வது தீர்த்தங்கரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்த்தமான மகாவீரர். சரியா? சரி, ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கரின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள ஊர் எதுன்னு கேட்பாங்க. அது திருநாதர் குன்று, ஆப்ஷன் சி, திருநாதர் குன்று. இந்த ஊர் எங்கே இருக்குது? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்குது. சமணப்படுகைகள் அதிகம் காணப்படுவது, சமணப்படுகை, சமணப்படுகைகள் அவங்க வந்து சமணப்படுகை அவங்க தங்கியிருந்த இடம் அதிகமாக காணப்படுறது மதுரைக்கு அருகில். அடுத்த கேள்வி, பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தனித்தன்மையுடன் விளங்கும் தமிழக சிற்பங்களில் இடம்பெற்றுள்ள கூறுகள் யாவை? அது என்னென்னா யோகக்கலை மற்றும் நாட்டியக்கலை. தமிழ்நாட்டில் இருக்கிற சிற்பங்களில் பிற நாட்டை காட்டிலும் இங்கே காணப்படுற கூறு என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகக்கலையும் நாட்டியக்கலையும். ஓகே, பாடம் 2, ராவண காவியம். நெல்லினை கம்பு நெல்லினை கரும்பு காக்கும், நீரினை கால்வாய் தேக்கும், மல்லல், மல்லல்னா வளம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, மல்லல் அம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதமும் பூக்கும் என்று மருத நிலையத்தின் வளத்தை கூறும் பாடலடிகளை இயற்றியவர் யார்? இது வந்து ராவணகாவிய பாடல், அதை இயற்றியவர் புலவர் குழந்தை. ஓகே, கல்லிடை பிறந்தாரும், இது வந்து மனப்பாட பகுதியாக இருக்குது, மனப்பாட பகுதி ரொம்ப முக்கியம், அதுலேருந்து தான் கேள்வி வரும். சரியா? கல்லிடை பிறந்த ஆறும், கல்லுனா மலைன்னு அர்த்தம், கல்னா என்ன அர்த்தம்? மலை. மலையில் பிறந்த ஆறும் கரைபுறு குலனும் தோயும், அதாவது கரையில் வந்து ததும்பி நிற்கிற குளமும், முல்லை அம்புறவில் தோன்றும் முருகுக்கான் யாறு பாயும், நல்ல வளமான ஆறுகள் பாயும், அதனால் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால கரும்பு வந்து நெல் வயல்களை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும், நீரினை கால்வாய் தேக்கும், மல்லலம் செருவில் காஞ்சி வஞ்சி மருதம் பூக்கும். மல்லல்னா வளமிக்க செரு, செருனா வயல்னு அர்த்தம், வயலில் காஞ்சி மலர், வஞ்சி மலர், மருத மலர் இதெல்லாம் பூக்கும், அவ்வளோ வளம் மிக்கது மருதநாடு, அவ்வளோ அப்படின்னு சொல்கிறது ராவணகாவியம். ராவணகாவியம் என் நூலை இயற்றியவர் யார்? புலவர் குழந்தை. பொருந்தா பொருள் எது? பொருந்தா பொருள் எது அப்படின்னா சாந்தம்னா குங்குமம் இல்லை, சாந்தம் என்றால் சந்தனம் என்று பொருள், சாந்தம் என்றால் சந்தனம். மைவனம்னா மலை நெல், முருகியம்னா குறிஞ்சிப்பாறை, சிறைனா இறகு, பூஞ்சினைனா பூக்களை உடைய கிளை அப்படின்னு அர்த்தம். பொலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பொலம் என்ற சொல்லின் பொருள் அழகு, பொலம் என்றால் அழகு. அதே மாதிரி கடறு என்றால் காடு, பூவை என்றால் நாகனவாய்ப்பறவை. முக்குழல் அப்படின்னா கொன்றை, ஆம்பல், மூங்கில் இவற்றாலான குழல்கள். பொலி அப்படின்னா தானிய குவியல்னு அர்த்தம். உழை என்பதன் பொருள் என்ன? உழை என்பதன் பொருள், உழை என்பது ஒரு வகையான மான். இணைந்து என்பதன் பொருள் என்ன? இணைந்துனா துன்புறுதல். இங்கே பாருங்க, இந்த இணைந்து வேற, இந்த இணைந்துனா சேர்தல். ஓகே, வாய் வெறி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோர்வால் வாய் குளறுதல். படிக்குற அப்படின்னா நிலத்தில் விழ அப்படின்னு அர்த்தம். பொருந்தாத பொருள் எது? குருளை குட்டியா, ஆமாம் இது சரி. உயங்குதல் வருந்துதலா, உயங்குதல் வருந்துதலா இதுவும் சரிதான்.
கோடுனா கொம்பு, இதுவும் சரிதான். அப்போ பொருந்தாத பொருள் மேற்கண்ட எதுவும் இல்லை. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. கல்லுனா என்ன? கல்லுனா மலை. முருகுனா என்ன? கல்லுனா மலை. முருகு அப்படின்னா தேன் அர்த்தம், தேன். மல்லல் அப்படின்னா வளம்னு அர்த்தம். செருனா வயல்னு அர்த்தம். கறி குருத்து, கறிங்கிறது யானையோட பேர், குருத்துங்கிறது யானைக்கு வெள்ளுடைய குருத்து மாதிரி நீட்டிகிட்டு இருக்கோம், யானை தந்தம். அப்போ இந்த கேள்விக்கு என்ன சரியான விடைனா ஆப்ஷன் ஏ. முருகுக்கு மூணு மீனிங் இருக்குது, தேன், மனம், அழகு. போர் அப்படின்னா வைக்கோர் போர், புரை தப அப்படின்னா குற்றமின்றி அப்படின்னு அர்த்தம். பொருந்தாத பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்கேன். மதியம் நிலவுன்னு அர்த்தம், சரியா தப்பா? துவரை பவளம், சரியா தப்பா? இது சரி, இது பொருந்திருக்கு. துவரைனா பவளம்னு அர்த்தம், அதுவும் சரி. மறைனா வேதமா? தப்பு. இங்கே பாருங்கள், இந்த மறைனா தான் வேதம். இந்த மறை அப்படிங்கிறது தாமரை மலர். மறைங்கிறது என்ன? தாமரை மலர். ஒரு வகையான மான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. விசும்புனா வானம், இதுவும் சரி தான். இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. இந்த கேள்விக்கு சரியான விட என்ன? ஆப்ஷன் சி. இதுவும் பொருந்திருக்கு. மறை என்றால் தாமரை மலர். தும்பினா அது ஒரு வகையான வண்டு, தட்டாம். 55வது கேள்வி, ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உலர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார்? அவர் கூறியவர் பேரறிஞர் அண்ணா. பைங்கிளி இன்னிலங்குருளை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? பைங்கிளி பசுமையான கிளி. அப்புறம் இன்னிலங்குருளை இனிமையான இளமையான குருளை, என்ன அர்த்தம்? பண்பு சொல்லுது, அதனால் பண்புத்தொகை. பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும், இலக்கண குறிப்பு என்ன? உம்மு வெளிப்படையாக வந்துச்சுன்னா எண்ணுமை இல்லையா. அதிர்குரல் இலக்கண குறிப்பு என்ன? முக்காலத்துக்கும் வரும். அதிர்குரல், அதிர்ந்த குரல், அதிரும் குரல், அதிர்கின்ற குரல் அப்படின்னு வரும் இல்லையா, அதனால் அது பேர் வினைத்தொகை. மண்ணிய ஆல முடியுது, ஆல முடிஞ்சால் அது பெயரச்சம். வெறி இன் சொல்லிசை அளபடை. கடிச்சொல், கடி அப்படிங்கிற வார்த்தை உரிச்சொல், உரிச்சொல் தொடருது. ஓகே, அடுத்தது மலர்கண்ணி இலக்கண குறிப்பு தருக. மலர்கண்ணி இலக்கண குறிப்பு தருக. கண்ணி அப்படின்னா மாலைன்னு அர்த்தம் இல்லையா. இரண்டு இரண்டு பூக்களை சேர்த்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணின் பேர். அதே மாதிரி இரண்டு இரண்டு அடிகளால் இயற்றப்படும் பாவகை கண்ணி. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு மலர்கண்ணினா என்ன? மலரால் தொடுக்கப்பட்ட கண்ணி. ஆளுங்கிறது என்ன வேற்றுமை உருபு? ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு, ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருபு. இப்போ மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை, சரியா? தவறான இணை எது? கொடுக்கப்பட்டுள்ள இது தவறான இணை. மறைமுகம் அப்படிங்கிறது உருவகம்னு கொடுத்துருக்கேன், இது தப்பு. மறைமுகம்ங்கிறது ஊமை தொகை. தாமரை போன்ற முகம், மறைனா தாமரை அர்த்தமா? போன்ற அப்படிங்கிற இந்த எழுத்து மறைஞ்சி வந்திருக்குது. போன்றங்கிறது ஓம உருபு, ஓம உருபு மறைஞ்சி வந்தால் அது ஊமை தொகை. கருமுகில், கருமையான முகில், மேகம். கருமை அப்படிங்கிறது பண்பு, இப்போ பண்புத்தொகை. ஓகே, எருதுக்கோடு ஆறாம் வேற்றுமை உருபு எது சொல்லுங்கள்? ஐ இரண்டு, ஆல் மூன்று, ஐயால் கு நான்கு, இன்னு ஐந்து, அது கண்ணு, சரியா? அது மறைஞ்சதுனால இது ஆறாம் வேற்றுமை தொகை. கரைபொரு அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை. கரை ஐ. ஓகே, வருமலை அப்படிங்கிறது வினைத்தொகை. வருமலை முக்காலத்துக்கும் வரும். தவறாக கொடுக்கப்பட்டிருக்கும் சொல் எது? கோர்த்தல் அப்படிங்கிறது தப்பு. கோங்கிறது தாங்க வேறு சொல். எனவே கோத்தல் தான் சொல்லணும், கோத்தான் அப்படின்னு சொல்லணும், கோத்தாள் அப்படின்னு சொல்லணும், இதுதான் சரி. கோப்பு, கோவை, இதெல்லாம் சரியான வார்த்தைகள். எடுத்துக்காட்டு ஆசாரக்கோவை. ஊசியில் நூலை கோர்த்தான்னு சொல்லக்கூடாது, ஊசியில் நூலை, ஊசியில் நூலை கோத்தான் அப்படின்னு தான் சொல்லணும். ராவண காவியமானது எந்த நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ஆகும்? ராவண காவியமானது எந்த நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு. இப்படி என்ன 20ஆம் நூற்றாண்டு? ராவண காவியத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கை என்ன? 5 காண்டங்கள் என்னென்ன? தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்தக் காண்டம், பழபுரி காண்டம், போர்க்காண்டம். மொத்தம் எத்தனை பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா
நூறு பாடல்கள். யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாளில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார்? 25 நாளில் தந்தை பெரியார், தந்தை பெரியாரின் வேண்டுகோளை ஏற்று. பின்வருவனவற்றுள் புலவர் குழந்தை இயற்றிய நூல் எது? கொடுக்கப்படுதல்ல, புலவர் குழந்தை இயற்றிய நூல் யாப்பதிகாரம், ராவணகாவியம், மற்றொரு நூல் தொடை அதிகாரம். இப்போ ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமன் வந்து நேர்மறையாக சித்தரிக்கப்பட்டிருப்பார், ராவணன் வந்து எதிர்மறையாக சித்தரிக்கப்பட்டிருப்பாப்ல. கதையின் நாயகன் வந்து ராமன் அதில், இதில் அப்படி கிடையாது. ராவணகாவியத்தில் ராவணன் முதன்மைப்படுத்தப்படுவார், ராவணனே நாயகன். அடுத்த கேள்வி, அடுத்த பாடம் நாச்சியார் திருமொழி இயற்றியவர் ஆண்டாள்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த அப்படிங்கிற பாடல் இயற்றியவர் யார்? ஆண்டாள். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது? நாச்சியார் திருமொழி. புரிஞ்சுதா இது என்ன அர்த்தம்? அப்புறம் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி, அதாவது சூரியனைப் போல ஒளி வீசும் தீபத்தையும் கலசத்தையும் ஏந்தி கொண்டு. சதிரில மங்கையர் தாம் வந்து, சதிர் அப்படின்னா நடனமாடும் பெண்கள், சதிரில மங்கையர் அப்படின்னா நடனமாடும் பெண்கள், அவங்க வந்து எதிர்கொள்ள, அவங்க வந்து இவங்களை பார்க்குறாங்க, ஆண்டாளை பார்க்குறாங்க, பார்த்து அழைக்கிறாங்க. எதுக்கு? மதுரையார் மன்னன். மதுரையார் மன்னன் யார்? மதுரையார் மன்னன் கண்ணன். மதுரையார் மன்னன் கண்ணன் வந்து நிலமதிர நடந்து வராராமா, அடிநிலை தொட்டு. அடிநிலை என்ன? அவர் போட்டுக்கிற பாதரக்ஷை, அவர் போட்டுக்கிற பாதரக்ஷை தொட்டு எங்கும் அதிர புகுத கணாக்கண்டே நடி தோழி நான். இதில் என்ன அந்த கணாக்கண்டே நடி தோழி பாட்டு எடுத்திருக்காங்க, கணாக்கண்டே நடி தோழி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்புறம் மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத, மத்தளம் உள்ளிட்ட வாத்தியங்கள் வாசிக்க, வரி சங்கம், சங்கம்னா சங்கு, வரிகளால் அமைந்த வரிகள் இருக்கிற சங்கு, அதை ஊத முத்துடை தாமம். தாமம் அப்படின்னா மாலை, முத்து மாலை நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பந்தலில் வந்து முத்து மாலையை தொங்க விட்ருக்காங்களாம் அந்த அந்த பந்தற்கீழ். மைத்துனன் நம்பி, மைத்துனன்னா அத்தை மகன், நம்பிங்கிறது கண்ணன், நம்பிங்கிறது யார்? கண்ணன். மதுசூதன், மதுசூதன்னா மது என்கின்ற அரக்கனை வீழ்த்தியவன், கொன்றவன், வந்து என்னை கைத்தலம் பற்ற கணா கண்டே நடி தோழி. கைத்தலம் அப்படின்னா திருமணம், இப்படி திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி கண்ணனே வந்து உங்களை திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி கணா கண்டே நடி தோழி அப்படின்னு சொன்னது ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில். பொருந்தா பொருள் எது? பொருந்தா பொருள் எது? தீபம்னா விளக்கா பொருந்திருக்கு, சதிர் நடனம் கரெக்டு, தாமம்னா முத்தா தப்பு, தாமம்ங்கிறத மாலை, மதுசூதனன் அப்படிங்கிறது திருமாலா, எஸ் திருமால். முத்துடை தாமம் இலக்கண குறிப்பு தருக, முத்தை உடைய மாலை, மாலை முத்தை உடைய தாமம், ஐ ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு, முத்தை உடைய, உடையனா அதன் பயனை தெரிவிக்கிற இன்னொன்று இல்லையா, முத்தை உடைய தாமம், முத்துடை தாமம், முத்தை உடைய தாமம், அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை. ஆண்டாள் கணாக்கண்ட திறம் பற்றி விளக்கும் நூல் எது? ஆண்டாள் கணாக்கண்ட திறம் பற்றி நாச்சியார் திருமொழி. திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் எத்தனை பேர்? திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் 12 பேர், அதில் ஆண்டாள் மட்டும் பெண்ணு இல்லையா. 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், 9 தொகையடியார், சமயக்குறவர்கள் 4 பேர், சமயக்குறவர் 4 பேர், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆண்டாளுக்கு வழங்கப்படாத பேர் எது? உமாதேவிங்கிறது ஆண்டாளோட பேர் இல்லை, கோதை, சூடி கொடுத்த சுடர்குடி, நாச்சியார், இதெல்லாம் ஆண்டாளுடைய பெயர்கள். பாமாலையையும், அது பாமாலை அதாவது கவிதைகளை, பாடல்களை பெருமாளுக்கு சூட்டுறது மட்டும் இல்லை, திருமாளுக்கு, பெருமாளில் பா திருமாள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அது மட்டும் இல்லை, தான் அழிந்த பூமாலையையும் இறைவனுக்கு சூட்டியதால் அவங்க சூடி கொடுத்த சுடர்குடி. அவங்க யார்? சூடி கொடுத்துரு. பெருமாள் திருமாலெல்லாம் ஒன்று தாங்கிறீங்களா? ஹரியும் சிவனுமே ஒன்று, ஹரியும் சிவனுமே ஒன்று தான். அப்படி இருக்கும்பொழுது பெருமாள் திருமாலும் ஒன்று தானே, ஒன்று தான். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுது? ஆன்ற தமிழ்மறை, ஆன்ற தமிழ்மறை, அதுவும் 4000 திவ்ய பிரபந்தம் தான். ஆழ்வார்கள் பாடிய தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம், தொகுத்தவர் நாதமுனிகள். ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை யார் என்பர்? ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை யார்? பெரியாழ்வார்.
நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் எத்தனை தொகுதிகளை பாடியுள்ளார்? ரெண்டு, ஒன்று திருப்பாவை, இன்னொன்று நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழியில் அமைந்துள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை என்ன? 143, 143 ஐ லவ் யூ. அதாவது அவங்க ஆண்டாள் வந்து கண்ணனை பார்த்து அதானே சொன்னாங்க, சொல்ல சொன்னாங்களா, அவங்க சூடி கொடுத்த சுடர்கொடி, அவங்க வந்து இறைவனையே திருமணம் செய்து கொண்டவர்கள். ஓகே, 143 பாடம் 4 செய்தி. செய்தி என்பது ஒரு சிறுகதை, அந்த சிறுகதையை இயற்றியவர் யார்? தி ஜானகிராமன். ஓகேவா, தீஜா என்று அழைக்கப்படுகின்ற தி ஜானகிராமன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற தீஜாவின் சிறுகதை தொகுப்பு எது? சாகித்ய அகாடமி விருது பெற்ற தீஜாவின் சிறுகதை தொகுப்பு சக்தி வைத்தியம். ஓகேவா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள். இதிலிருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும், ஏன் எப்படி தெரியுமா சொல்கிறேன், இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் இதிலேருந்து ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. என்னது அது? மேலாண்மை பொன்னுசாமி மின்சாரப்பூ அப்படிங்கிற இந்த கேள்வி வந்திருந்துச்சு. அன்பளிப்பு கு அழகிரி சாமி, சக்தி வைத்தியம் தீஜா, முதலில் இரவு வரும் ஆதவன், அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன், சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன், ஒரு சிறு இசை வனதாசன். இதெல்லாமே சிறுகதை தொகுப்புகள். தீஜா இயற்றிய பயணநூல் அல்லாதது எது? நெகட்டிவ் எதிர்மறை கேள்வி. தீஜா இயற்றிய பயணநூல் அல்லாதது எது? காசி யாத்திரைங்கிறது தீஜா இயற்றிய பயணநூல் அல்ல. காசி யாத்திரை அப்படிங்கிறது ஏனுகுல வீராசாமி ஐயர். யார் ஏனுகுல? சரி, இவரெலாம் யாருனே தெரில, ஏன் சார் இவர் பேர்லாம் எங்களுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஏனுகுல வீராசாமி. இதுதான் தமிழில் வெளியான முதல் பயண இலக்கியம். தமிழில் வெளியான முதல் பயண இலக்கியம் எது? காசி யாத்திரை. எழுதுனது ஏனுகுல வீராசாமி ஐயர். ஓகே ஃபைன். இப்போ தீஜா எழுதின பயணநூல் என்னென்ன? உதயசூரியன், கருங்கடலும் கலைக்கடலும், நடந்தாய் வாழி காவேரி, அப்புறம் அவர் எழுதின ஒரு பயணக்கட்டுரை அடுத்த வீடு 50 மைல். தீஜா தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்ற தலைப்பில் ஒரு வார இதழில் எழுதி வந்தார். அந்த வார இதழ் எது? சுதேசமித்ரன். உதயசூரியன் நூலாக வெளிவந்த ஆண்டு 1967. தீஜா அவர்கள் ரோம், செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்களை 1974 எந்த தலைப்பில் நூலாக வெளியிட்டார்? கருங்கடலும் கலைக்கடலும். தமது காவிரி கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாழி காவேரி என்ற தலைப்பில் நூலாக்கினார். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்றவர் யார்? அது புதுமைப்பித்தன். யாரு? புதுமைப்பித்தன். தி ஜானகிராமன் பற்றிய பின்வரும் தொடர்களில் தவறானது எது? அவர் கரிசல் மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர். சரியா தப்பா? தப்பு, இதுதான் தவறானது. அவர் தஞ்சை, தஞ்சாவூர் தமிழுக்கு அடித்த கொலைகள். இதை பாருங்க, வளர்றேன், ரெக்கார்ட் பண்ணும்பொழுது 12:30. ஓகே, அதாவது தமிழுக்கு தஞ்சாவூர் அளித்த கொடைகளில் தீஜாவும் ஒருத்தர். இவர் எந்தெந்த இதழ்களெல்லாம் தன்னுடைய கதைகளை வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மணிக்கொடி, கிராம ஊழியன், கனையாழி, கலைமகள், சுதேசமித்ரன், ஆனந்த விகடன், கல்கி, இந்த இதழ்களெல்லாம் அவருடைய கதைகள் வெளில வந்திருக்குது. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வழிப்பதும் அவரவர் முறை என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? தி ஜானகிராமன். இதுவும் சரி. நாவல்கள், நாடகங்கள் ஆகியவற்றையும் படைத்துள்ளார். தமிழ் கதையுலகம் நவீனமயமாதலில் இவரது பங்கு குறிப்பிடத்தக்கது என்பதும் மிகச்சரி. தி ஜானகிராமனின் செய்தி எனும் சிறுகதை இடம்பெற்ற சிறுகதை தொகுப்பு எது? தி ஜானகிராமனின் செய்தி என்ற சிறுகதை இடம்பெற்ற தொகுப்பு எது? அது பார்த்தீங்கன்னா சிவப்பு ரிக்ஷா. மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞனால் கையாளப்படும் போது சொற்களின் எல்லையை தாண்டி இசை மூலமாகவே பொருள் கொடுக்கிறது என்பதை செய்தி அப்படிங்கிற கதை உணர்த்துது. தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடைகளில் பொருத்தமில்லாத நபர் யார்? புதுமைப்பித்தன். ஓகேவா, இவர் பொருத்தமில்லாதவர். ஊவேசா, மௌனி, தஞ்சை பிரகாஷ், தீஜா, தஞ்சை ராமையாதாஸ், தஞ்சாவூர் கவிராயர், இவங்கள்லாம் தமிழுக்கு தஞ்சையால் கொடுக்கப்பட்டவர்கள், கொடையாக கொடுக்கப்பட்டவர்கள். நாகஸ்வரம் செய்ய பயன்படும் மரம் எது? நாகஸ்வரம் வந்து ஆச்சா மரம், அதுவும் வெட்டப்பட்டு ரொம்ப நாள் காய வச்ச மரத்தில் தான் நாகஸ்வரம் செய்ய முடியும். எனவே பழைய வீடுகளிலிருந்து பிரிக்கப்பட்ட ஆச்சா மரக்கடைகளை கொண்டு நாகஸ்வரம் செய்யப்படுகிறது. சரியான உச்சரிப்பு நாகசுரம், நாதஸ்வரம் கிடையாது, நாகசுரம். ஓகே,
அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் நாகசுரம் வந்து தமிழ்நாட்டில் வாசிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பாருங்கள், 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிற நூலில் நாகசுரம் பற்றி இல்லை, நாகசுரம் பற்றி இல்லை. தமிழக பழமை வாய்ந்த கோயில் சிற்பங்களில் நீங்கள் என்ன போய் பாருங்கள், நாகசுரம் காணப்படுறதில்லை. இந்த கருவி 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நாகசுரத்தின் மேல் பகுதியில் உள்ள சீவாழி என்ற கருவி எதனால் செய்யப்படுகிறது? சீவாழி அப்படிங்கிற கருவி ஒரு விதமான நாணல் புல், அதன் மூலம் செய்யப்படுகிறது. பாடம் 5 புணர்ச்சி, நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்றா சேரும் பொழுது புதிதாக ஒரு ஒற்று மிகலாம், எழுத்து மாறலாம், இல்லை எழுத்து கெடலாம், இதெல்லாம் இதுக்கு பேர்லாம் புணர்ச்சி சொல்கிறோம். புணர்ச்சியின் போது நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது என்ன நடக்கும்? ஒளி நிலையில் மாற்றங்கள் நிகழலாம் அல்லது நிகழாமலும் இருக்கலாம். விழா குழு ரெண்டு சேர்க்குறேன், விழா குழு. அப்போது என்ன நடக்குது? ஒளி நிலையில் மாற்றம் நடக்குது, சரியா? அப்புறம் வேறு அது மாதிரி சேரும்பொழுது மாற்றம் நிகழாமே இருக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து எவ்வாறு பிரிக்கலாம்? புணர்ச்சியின் போது நிலைமொழியின் இறுதி எழுத்து பாருங்கள், வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தா ஒழிக்கிறதுல எந்த மாறுதலும் இல்லை இல்லையா, வளமுடன். நிலைமொழியோட இதான் நிலைமொழி. ஃபஸ்ட் இருக்கிறது நிலைமொழி, ரெண்டாவது இருக்கிறது வறுமொழி. வறுமொழி இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து க அப்படின்னு இருக்குது. இந்த கங்கிறது என்ன? இக்கு கூட்டல் அ, சரியா? இப்போ இதெல்லாம் இறுதியில் இருக்குது, இறுதியில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈருன்னு அர்த்தம், ஈரு. இப்போ நிலைமொழியில் ஒன்று உயிர் ஈரு, வாழ்க வாழ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் கடைசி எழுத்து என்ன? மெய், மெய் எழுத்து தான் இருக்கு. அப்போது இது உயிர் ஈரு, வாழ்கங்கிறது உயிர் ஈரு. நிலைமொழியை பொறுத்து உயிர் ஈருன்னு பிரிக்கலாம், இன்னொன்று இங்கே மெய் எழுத்து இருக்குது, மெய்யீருன்னு பிரிக்கலாம். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அப்போ மெய்யீரு. இப்போது நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீருன்னு பிரிக்கலாம், மெய்யீருன்னு பிரிக்கலாம். ஈருனா இறுதின்னு அர்த்தம். நிலைமொழியில் இறுதி எழுத்து என்ன? மெய் எழுத்தாக இருந்ததுன்னா அது மெய்யீரு, உயிர் எழுத்தாக இருந்துச்சுன்னா அது உயிர் ஈரு. புரிஞ்சுதா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இலக்கணம். நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இலக்கணம்லாம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, புணர்ச்சியில் வறுமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து. வறுமொழின்னா என்ன? இப்போ பாருங்கள், மறுபடியும் அதே வரேன், வாழ்க வளமுடன். எது வறுமொழி? இதான் வறுமொழி. ரெண்டாவது இருக்கிறது தான் வறுமொழி. வறுமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து, வறுமொழியின் முதல் எழுத்து என்ன? இவ்வு கூட்டல் அ. அதை எவ்வாறு பிரிக்கலாம், எவ்வாறு பிரிக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். உயிர் முதல் மெய் முதல், இந்த இவ்வுங்கிறது என்ன? மெய் முதல். இவ்வுங்கிறது என்ன சொல்லுங்கள்? இவ்வுங்கிறது என்ன? மெய் முதல். ஓகே, இவ்வு கூட்டல் அ. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், அடுத்து கீழே எக்ஸாம்பிள் இருக்குது. வாழை கூட்டல் இலை, இல்லை இதான நிலைமொழி, இதை மன்னிக்கணும், இதானே வறுமொழி. வறுமொழியில் ஃபஸ்ட் என்ன இருக்குது? உயிர் எழுத்து இருக்குது. அப்போது உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு பிரிக்கலாம், உயிர் முதல் மெய் முதல். எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இது வரைக்கும் 4 பார்த்துருக்கோம் இல்லையா, என்னென்ன? உயிரீரு, மெய்யீரு, உயிர் முதல், மெய் முதல். அப்போ 4 வகைப்படும். எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், கலை அழகு, கலை. நிலைமொழி எடுத்துக்கிறேன், இந்த லை எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் இல்லு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம் இல்லையா. ஐங்கிறது என்ன? உயிர். இறுதியில் உயிர் எழுத்துருக்கு, அதனால் உயிர் ஈரு. இது மண்குடம். மண்குடம் அப்படின்னா நிலைமொழியில் இங்கே இருக்கிறது என்ன? இன்னு. இன்னுங்கிறது மெய் எழுத்து, மெய் எழுத்து கடைசியாக இருக்குது, அதனால் அந்த மெய்யீரு. வாழை இலை வறுமொழியில், வறுமொழியில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்குது, அதனால் உயிர் முதல். வாழை மரம் வறுமொழியில் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருக்குது, இம்மு கூட்டல் ஆ இல்லையா. இம்முங்கிறது என்ன? மெய் எழுத்து, மெய் எழுத்துங்கிறதுனால அது மெய் முதல். ரொம்ப சிம்பிளுங்க. புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வறுமொழி முதல் எழுத்து அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிப்பர்? 4. உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். எடுத்துக்காட்டு பாருங்கள், மணி கூட்டல் அடி, அந்த நீ எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம், சரியா? அப்போ இங்கே என்ன இருக்குது? உயிர் எழுத்து இருக்குது. வறுமொழியில் முதல் எழுத்து என்னவாக இருக்குது? உயிர் எழுத்தாக இருக்குது. அப்போ உயிர் முன் உயிர், உயிருக்கு முன் இன்னொரு உயிர், உயிருக்கு முன் இன்னொரு உயிர் அப்படின்னு அர்த்தம். ஊங்கிறது உயிர் எழுத்து தானே,
உயிரெழுத்துக்கள் படிச்சிருக்கீங்களா? ஆ இ ஓகே. உயிர் முன் மெய் அப்படின்னா எனக்கு அர்த்தம் பனி கூட்டல் காற்று. பனிங்கிறது என்ன? இன்னு கூட்டல் இ. காற்று என்ன? இக்கு கூட்டல் ஆ. சரியா? அப்போ இது உயிர். அதுக்கு முன்னே என்ன இருக்குது? மெய் இருக்குது. ஈக்கு கூட்டல் இங்கே பாருங்க, ஈக்கு முன்னாடி இக்கு இருக்குது. ஈங்கிறது உயிர் எழுத்து, இக்குங்கிறது மெய் எழுத்து. அப்போ உயிர் முன் மெய். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஆள் இலை. இல் அப்படிங்கிறது மெய், ஈங்கிறது உயிர். அப்போ மெய் முன் உயிர், மெய் முன் மெய். எடுத்துக்காட்டு மரக்கிளை. மரம்ங்கிறது இம்முங்கிறது மெய். கிளை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் கீழ் பிரிக்கலாம் இல்லையா? இக்குங்கிறது என்ன? இக்குங்கிறது மெய். இப்போ மெய் கூட்டல் மெய், மெய் முன் மெய் அப்படின்னு அர்த்தம். புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை எத்தனை வகைப்படுத்தலாம்? மாற்றங்கள் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு நிலைமொழியும் வருமொழியும் அமையும் மாற்றங்களின் அடிப்படையில் அதை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று ஒன்று இயல்பு புணர்ச்சி, ஒன்று இயல்பு புணர்ச்சி, ரெண்டாவது விகார புணர்ச்சி. புணர்ச்சி விகார புணர்ச்சி ஓகே. புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. எடுத்துக்காட்டு வாழை குட்டல் மரம், வாழை மரம் நடுவில் ஒன்றும் தோன்றியிருக்காது, ஒன்றும் மாறியிருக்காது, ஒன்றும் கெட்டிருக்காது. செடி கொடி, செடி கொடி, மண்மலை, மண்மலை, இதெல்லாம் இயல்பாக புணர்வது, எந்த மாற்றமும் இல்லை. புணர்ச்சியின் போது ஏதாவது மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி. சரியா? எத்தனை வகையான மாற்றங்கள் ஏற்படும்? மூன்று வகையான மாற்றங்கள் ஏற்படும். என்னென்ன மாற்றம்? ஒன்று தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல் எடுத்துக்காட்டு நுழைவு, குற்றல், தேர்வு. ஒற்று மிகுமா? நுழைவு, தேர்வு. இப்போ புதுசாக ஒரு எழுத்து தோன்றியிருக்கு, அதனால் அது தோன்றல் விகாரம். திரிதல் பல் குட்டல் பசை சேர்த்து எழுதுனா என்ன? பற்பசை. பற்பசை தானே? இந்த இல்லு என்னவா மாறியிருக்கு? இரு. இப்போது ஒன்று மாறுனுச்சுன்னா அதுக்கு பால் தயிராக மாறுச்சுன்னா திரிதல் இல்லையா? அது மாதிரி இல்லு வந்து இர்ரா மாதிரி இருக்குது. ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுச்சுன்னா அது திரிதல். கெடுதல் புறம் கூட்டல் 400. புறம் கூட்டல் 400 சேர்த்து எழுதுனா புறணா 400, புறணா 400 இல்லையா? புறம் கூட்டல் 400, புறணா 100. இம்மு எங்கே போச்சு? இம்மு கெட்டு போயிடுச்சு. இம்மு இல்லை, இம்மு இழந்துட்டோம் நம்ம. அதனால் அதுக்கு பேர் கெடுதல் விகாரம்னு பேர். அடுத்த கேள்வி, உயிரை ஈராக உடைய சொற்களின் முன். எடுத்துக்காட்டோட சொல்கிறேன், மணி அழகு இருக்கா? மணி அழகை நான் எப்படி பிரிக்கிறேன்? மணி அழகை இன்னு கூட்டல் இ அப்படின்னு பிரிக்கிறேன். அப்போ இறுதி எழுத்தியது இ தான். உயிரை ஈராக உடைய சொற்களின் முன், உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். பாருங்க, அழகு இல்லை முதல் எழுத்து என்ன? அதுவும் உயிர் எழுத்து தான். இப்போ உயிரை முதலெழுத்தாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்பொழுது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு தோன்றும் மெய். மணி கூட்டல் அழகு, மணி அழகு இல்லையா? அப்போ என்ன தோன்ற அந்த மெய் எது? அந்த மெய்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெய்யின் பெயர் உடம்படு மெய். அந்த மெய்யின் பெயர் என்ன? உடன்படு மெய் அப்படின்னு அர்த்தம். நிலைமொழியின் ஈராக, நிலைமொழியின் ஈராக, அதே மணி அழகு எடுத்துங்க. நிலைமொழி இந்த நீ எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஈ. நிலைமொழியின் ஈராக இஇஐ இந்த உயிரெழுத்துக்கள் வரும் பொழுது அவற்றின் முன் உயிர்களை முதலாவதாக உடைய 12 உயிரெழுத்துக்களில் ஏதோ ஒன்று முதலாக வருது. எதில்? நிலைமொழியில், வருமொழியில் வந்தால் உடம்படு மெய்யாக வருவது எது? ஈ தானே வருது. அது யகரம். சொல்லி பார்த்துங்க, மணி கூட்டல் அழகு, கடைசியில் நிலைமொழியில் கடைசியில் உயிரெழுத்து வருது, அப்புறம் வருமொழியில் முதல்ல உயிரெழுத்து வருது. வந்தா இந்த இஇஐ இந்த மூணும் வந்தால் நடுவில் இ வரும், யகரம். தீயரி, தீங்கிறது என்ன? இத்து கூட்டல் இ இல்லையா? இத்து கூட்டல் இ. இப்போ தப்பு தப்பாக எழுதுறேனே, என்ன ஆச்சு இன்றைக்கி நமக்கு? பாருங்க, இத்து கூட்டல் ஈ. ஈ வந்துச்சுன்னா இந்த பக்கம் உயிரெழுத்துருக்கு பாருங்கள். வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்து, அப்போ ஈ அங்கேயும் முதலெழுத்து இருந்துச்சுன்னா ஈ வந்துடும். தீ எரி, யகரம் தோன்றுது.
ஓடை கூட்டல் ஓரம், ஓடையோரம், இப்போ எகரம் வந்துடுது. சொல்லி பார்த்தீங்கன்னா போதும் நண்பா. நிலைமொழியின் ஈற்றில் இ ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும்பொழுது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் தோன்றுவது. பாருங்க, பல பல எப்படி இல்லு கூட்டல் அ, இந்த ஆங்கிறது ஈயும் இல்லை, ஈயும் இல்லை, ஐயும் இல்லை, இல்லையா? இப்போ இல்லாத உயிரெழுத்து ஏதாவது வந்துச்சுன்னா என்ன தோன்றும்? வகரம் தோன்றும். எது தோன்றும்? வகரம் தோன்றும். பல கூட்டல் உயிர், பல உயிர், உ வகரம். பா கூட்டல் இனம், பாவினம், வகரம் தோன்றும். நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து, எடுத்துக்காட்டு ஏகாரம்னா நான் ஏ, நிலைமொழியின் ஈராக ஏகாரம் வந்து வருமொழியில் 12 உயிரெழுத்துகளையும் உடைய சொற்கள் வந்து புணர்கையில் தோன்றுவது, தோன்றுவது எகரமோ அல்லது வகரமோ. எடுத்துக்காட்டு சே கூட்டல் அடி, சேயடி, இங்கே தோன்றுறது எகரம். சே அப்படிங்கிறது என்ன? இச்சி கூட்டல் ஏ. அடுத்தது சே கூட்டல் அடியில் சேவடின்னு கூட சொல்லலாம், சேயடின்னு சொல்லலாம், சேவடி சொல்லலாம். தே கூட்டல் ஆரம், தேவாரம். இப்போ இங்கே வகரம், எகரமும் வரும் வகரமும் வரும். இஇஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏ முனி விருமையும் உயிர்வரின் உடம்பட்டு மெய்யென்றாகும் அப்படின்னு சொல்கிற நூல் நன்னூல். நிலைமொழியாக வரும் குற்றிய லுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியாக உள்ள மன்னிக்கணும், நிலைமொழியில் உள்ள உகரம் கெட்டு வருமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்ற மெய்யுடன் இணைவதுக்கு என்ன பேர்? அதுக்கு பேர் குற்றிய லுகர புணர்ச்சி. வட்டு கூட்டல் ஆட்டினான், குசுடு துபுரு, அதில் டூ, இது குற்றிய லுகர எழுத்து இல்லையா? இது குற்றிய லுகரம், மெய்த்தொடர் குற்றிய லுகரம், சரியா? ஓகே, இந்த டூ இருக்குல்ல பக்கத்தில் உயிரெழுத்துகள் வந்துடுது, வருமொழியில் உயிரெழுத்து வந்துது. வந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன பாருங்க, இட்டு கூட்டல் ஊ, இந்த ஊ இங்கே இப்போ என்ன வந்துருச்சு? வ இட் இட் அப்படின்னு வந்துச்சு கூட்டல். இந்த ஊ என்ன ஆகும்? விட்டுட்டு ஓடிடும், விட்டுட்டு ஓடிடும், இது போயிடும் அவ்வளோதான். கூட்டல் ஆட்டினா ஆடினான் அப்படின்னு வருதா? அப்போ இட்டு கூட்டலா டா, இப்போ வட்டாடினான் அப்படிங்கிறது சரி. குற்றியலுகரத்தை போலவே சில முற்றியலுகர சொற்களும் இந்த விதிப்படி நடக்கும். எடுத்துக்காட்டு உறவு, உறவுங்கிறது என்ன? உறவுங்கிறது அழகு, அதே மெத்தடு, மெத்தடில் உறவழகு அப்படின்னு மாறிடும். அடுத்த கேள்வி, புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் கசதப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றுவதை டேஷ் என்பர். அதுக்கு பேர் என்ன? வலிமிகுதல். அதுக்கு பேர் என்ன? வலிமிகுதல், வல்லினம் மிகும். ஓகே, இது போல் சில இடத்துல மெல்லினமும் மிகும். குறிப்பாக ஞ ஞ ந ம, இந்த நான்கு எழுத்துக்களில் மெல்லினம் மிகும், மெல்லினமும் மிகும் அப்படிங்கிறது சரி. பின்வரும் கூற்றுகளில் எது சரி? எகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும். எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெய்க்கூட்டல் மயக்கம், மெய்மயக்கம், ஒரு இம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு பாருங்கள், மெல்லினம் மிகுதுங்கிறது அதுதான். இது சரியா தப்பா? இது சரிதான். வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் ஏ ர ழ முன்னர் மெல்லினம் மிகும், சரியா தப்பா? இதுவும் சரிதான். எடுத்துக்காட்டு வேய் கூட்டல் குழல், வேய்ங்குழல், இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா வந்திருக்குது, மெல்லினம் மிகுது. புளி அப்படிங்கிற சுவை பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும், புளி கூட்டல் சோறு, புளிஞ்சோறு, இஞ்சி ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. இதுவும் சரி தான், மேற்கண்ட அனைத்தும் சரி. மேலும் சில மெல்லினம் மிகும் இடங்கள் நான் கொடுத்துருக்கேன். உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும். மா இம்மு கூட்டல் ஆ இல்லையா, இப்போ உயிரெழுத்தை இறுதியாக கொண்டிருக்குது. ப்ளஸ் பழம், மாம்பழம், இந்த ஒரு இம்மு எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. பூ அப்படிங்கிற பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும், பூ கூட்டல் கொடி, பூங்கொடி, பூ கூட்டல் சோலை, பூஞ்சோலை, மெல்லினம் மிகுது. எழுத்து வகை அறிந்து பொறுத்துக, எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. எல்லாம் புக் பேக் கொஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஓகேவா? புக் பேக் கொஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதுலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஆ, ஏ தான் ஆன்சர். இயல், உயிர் முதல், உயிரெழுத்து முன்னாடி இருக்குது, மெய்யெழுத்து பின்னாடி இருக்குது. இப்போ உயிர் முதல் மெய் ஈறு. புதிது,
புதிது இத்து கூட்டல் ஊ அப்படின்னு வரும் இல்லையா, இத்து கூட்டல் ஊ அப்படின்னு வரும். அப்போ உயிர் எழுத்து கடைசியில் இருக்குது, உயிர் ஈர் மெய் முதல் ரெண்டுக்கு ஈ. ஆணி முதல் எழுத்தும் உயிர் எழுத்து, கடைசி எழுத்தும் உயிர் எழுத்து. இப்போ உயிர் முதல் உயிர் ஈர் என்பது சரி. வரம் இவ்வு கூட்டல, இவ்வுங்கிறது மெய்யே, இம்முங்கிறது கடைசி எழுத்து, இம்முங்கிறது மெய்யே. இப்போ மெய் முதல் மெய்யீர். புரட்சிகளை முதல் ஈற்று சொல் வகையால் பொறுத்துக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த கேள்விக்கு என்ன விடை அப்படின்னா பி ஆன்சர். செல்வி ஆடினால் நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்க, இச்சு கூட்டல் ஏ இல்லையா, முன்னெடுக்கிறது என்ன மெய் எழுத்து. இப்போ மெய் முதல் இல்லைன்னா இந்த இறுதி எழுத்து மட்டும் சொல்லியிருக்காங்கன்னு வச்சிங்களேன். பாருங்க இதில் என்ன இறுதி எழுத்து, செல்வியில் இவ்வு கூட்டல் இ. அப்போ இது எதில் முடியுது, உயிர் ஈரில் முடியுது. உயிர் ஈர் உயிர் முதல் எங்கே இருக்குது, உயிர் ஈர் உயிர் முதல் இங்கே இருக்குது, ஒன்றுக்கு ஈ. ஸோ இது மாதிரி நீங்களே சொல்லி பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு. சேர்த்து எழுதுக, தமிழ் கூட்டல் பேசு தமிழ் பேசு தான், ஆனால் தமிழ் கூட்டல் பேச்சு தமிழ் பேச்சு. ஏன் சார் இந்த டிஃப்ரென்ஸு, அங்கேயும் இழு பே தான் இங்கேயும் இழு பே தான், என்ன என்ன சார் காரணம் அப்படின்னா உச்சரித்து பாருங்கள், வேறு எதுவும் செய்ய வேண்டாம், உச்சரித்து பாருங்கள். கை கூட்டல் கள் கைகள், பூ கூட்டல் கள் பூக்கள். பொருத்தமான உடம்படு மெய்யுடன் இணைக்க, நான் இணைச்சிருக்கேன். பூ கூட்டலினம் பூவினம், இசை கூட்டல் இணைக்கிறது இசை இணைக்கிறது. இங்கே என்ன வந்துருது, வகர உடம்படுமை எகர உடன்படுமை. இங்கே திருக்கூட்டல் அருட்பா திருவருட்பா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சொல் தான் சரியா. இப்போ வாங்கிறது வகர உடன்படுமை, சே கூட்டலடி சேவடி வகர உடன்படுமை. சொற்களை சேர்த்து எழுதுக, வீடியோ பாஸ் பண்ணிங்க, புக் பேக் கொஷின்னு சேர்த்து எழுதுக. வீடியோ பாஸ் பண்ணிட்டு படித்து பாருங்கள், இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, லேசாக கீழே போகிறேன். ஆ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்கள் போதும். அடுத்த கேள்வி, இது ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, வந்த தந்த பாடம் எத்தனை பெரிய வானம், எண்ணிப்பார் உனையும் நீயே, இத்தனை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே, அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே, பித்தேரி மேல் கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்ன. உயர்வு தாழ்வு சொல்கிறாரு பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து மொழிபெயர்க்க, பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடில் உடலினை உறுதி செய்யிருக்கா, அது ஸ்ட்ரென்த் இன் த பாடி அப்படின்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். லவ் யுவர் ஃபுட் ஊன் மிக விரும்பு, திங்கிங் இஸ் கிரேட் எண்ணுவது உயர்வு, வாக் லைக் அ புல் ஏறுபோல் நட, யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் ஒற்றுமையே வலிமையாகும், ப்ராக்டிஸ் வாட் யூ ஹாவ் லேர்ன்ட் கற்றது ஒழுகு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி. அப்புறம் இதுதான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நிறைய கேட்குறாங்க இல்லையா, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக, இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், போட்டனர் கிடையாது கூரை வேந்தனர். அப்புறம் கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள், பானை செய்ய இல்லை பானை வணைய, நேற்று தென்றல் காற்று அடித்தது, அடித்தது இல்லை வீசியது, தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார், நாரை எடுக்க முடியாது நார் கிழித்தார் இல்லைன்னா கிழித்தனர், அணில் பழம் சாப்பிட்டது, சாப்பிட்டு சொல்லக்கூடாது தின்றது, கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, எடுத்து வா சொல்லக்கூடாது பறித்துவா சொல்லலாம், கொய்துவா சொல்லலாம், பறித்துவா கொய்துவா. அகராதியில் காண்க, மறுபடியும் டிக்ஷனரியில் பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கிறேன், வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள், நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, இதுவும் கேட்குறாங்களா, உவமை தொடர்களை உருவக தொடராக மாற்றணும். உவமை தொடர்னா என்ன, ஆ போல புறைய ஒப்ப மானக்கடுப்ப அன்னை இன்ன நேரடிகிற இதெல்லாம் வருது இல்லையா, இந்த உறுப்புகள் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது உவமை தொடர். உவமை தொடர் வந்துச்சுன்னா அதை வந்து உருவகமாக நம்ம மாற்றணும். பாருங்கள் கால் பந்துங்கிறது உருவகம், இல்லை இல்லை கால் பந்து இல்லை, உலகப்பந்து அப்படிங்கிறது உருவகம். என்னது, ஒரு உலகத்தையே ஒரு பந்தாக நான் உருவகப்படுத்திக்கிறேன், அதனால் அது உலகம் உருவகம் இல்லையா. இங்கே பாருங்கள், மலர் விழி வீணை வாசித்தால் கேட்டவர் வெள்ளம் போன்ற இன்பத்தில் நீந்தினர். வெள்ளம் போன்ற இன்பம், அதை எப்படி நான் உருவகமாக மாற்றுறது, இன்ப வெள்ளம் அது என்ன, வெள்ளம் போன்ற இன்பம்னா அது ஓமை தொடர், ஓமை தொடர். அதை வந்து இன்ப வெள்ளம்னு மாற்றி போட்டால் அது உருவக தொடர், அவ்வளோதாங்க. மலர் விழி வீணை வாசித்தால் கேட்டவர் இன்ப வெள்ளத்தில் நீந்தினர். கடல் போன்ற கவலையிலிருந்து அது என்ன, கவலை கடல். அப்புறம் பவளவாய் திறந்து படித்தால் தேன் போன்ற மொழியை,
தேன் போன்ற மொழியை, தேன் போன்ற மொழி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே ஓமை தொடர். தேன் போன்ற மொழி அப்படிங்கிறது மொழி தேன். முத்துநகை தன் விரல், தன் வில் போன்ற புருவத்தில், அப்படின்னா என்ன சொல்லலாம், புருவ வில் அப்படி மாற்றி போட்டால் அது உருவம் வந்துடும். புருவ வில், வில் போன்ற புருவம்னு சொல்கிறத புருவ வில் அப்படியே மாற்றி போட்டுறது, ஓகேவா, புருவ வில். அடுத்து கலை சொல்லிடுவோம், குடைவரை கோவில் அப்படின்னா கேப் டெம்பிள் அப்படின்னு அர்த்தம், கேப் டெம்பிள். கருவூலம்னா ட்ரெஷரி. மதிப்புறு முனைவர், அப்புறம் மதிப்புறு முனைவர் அப்படின்னா ஹானரரி டாக்டரேட். மெல்லிசை மெலடி. ஆவண குறும்படம் டாக்குமெண்டரி ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். புணர்ச்சி காம்பினேஷன், ஓகே, கம்பைனேஷன், அதாவது காம்பினேஷன் கம்பைனேஷன். இதை எப்படி சொல்லணும்னா கம்பைனேஷன்னு சொல்லணும், காம்பினேஷன் அப்படிங்கிறது தான் அதோடய ஸ்பெல்லிங்கு, ஓகே, ரைட். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு, பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாருங்கள். நான் மறுபடியும் புக் பேக் கொஸ்டின் தான் சொல்லிட்டுருக்கேன். மாமல்லபுரம், பொதுவர்கள் போலி உர போர் அடித்திலும் நிலப்பகுதி எது, அது வந்து ராவணகாவியத்தில் வருது, முல்லை. மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சி, மரம் கூட்டல் வேர் அதானே, மரம் கூட்டல் வேர். அதில் இம்மு காணாம போயிடுது, காணாம போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் கெடுதல் இல்லையா, கெடுதல் விகாரம், கெடுதல் புணர்ச்சி. அதிரப்புகுத கணா கண்டேன், யார் கனவில் யார் அதிரப்புகுந்தார், ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான், ஆப்ஷன் டி. திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளவை 24 திருத்தகர உருவங்கள். நட்பு காலம் எனும் கவிதை நூலை இயற்றியவர் யார், நட்பு காலம் என்கின்ற கவிதை நூலை இயற்றியவர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். கையா உலகே ஒரு உயிர், ஜேம்ஸ் லவ்லாக், தமிழில் சா சுரேஷ். கடைசி படம் திருக்குறள், சொன்னாலும் செய்யாமலும் தானாகவும் செய்யாமலும் இருப்பவன் அவனுடைய உயிரை திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அது சாகும் வரை உள்ள நோயின்னு சொல்கிறாரு. ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போம் அளவும் ஓர் நோய், அந்த உயிர் போகிற வரைக்கும் ஒரு நோய் தான் சொல்கிறார். அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் என்ன ஆவான் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அவனும் அறிவில்லாதவன் ஆயிடுவான்னு சொல்கிறாரு. அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடனாக தோன்றுவான். நல்லா கவனிங்க, அறிவில்லாதவனுக்கு ஒரு அறிவுள்ளவன் போய் அட்வைஸ் பண்ணுறான்னா அட்வைஸ் பண்ணுறவனும் அறிவில்லாதவன், அட்வைஸை கேட்குறாங்களா ஒரு அறிவில்லாதவன், அவன் என்ன நம்ம நினைப்பான், இவர் பெரிய அறிவாளி தான் போல இருக்குது அப்படின்னு அவன் நினைப்பான். ஓகே, குரல் என்ன, அப்போ இந்த குரல் மூலமாக அவர் சொல்கிறது என்னென்னா, அவன் உன்னை பெருமை, அவன் உன்னை பெருமையாக நினைக்கிறதுக்காக நீ அவன்கிட்ட போயெல்லாம் பேசாதன்னு சொல்கிறாரு. குரல், காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு, அதான் அந்த குரல். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழ் என்னும் துன்பத்துள் துன்பம் டேஷ் துன்பங்கெடின். பொருள் என்ன, துன்பத்தில் மனக்கசப்பு அப்படிங்கிற மோசமான துன்பம் போயிடுச்சுன்னா இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறார். கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் தவறு செய்யாதவர் யார் என்கிறார் திருவள்ளுவர். கோடி பொருள் நீ கொட்டி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர், அது என்ன ஒழுக்கமான குடின்னு எனக்கு தெரியல. திருவள்ளுவர்லேயும் நமக்கு சில உடன்பாடு இல்லாமையும் இருக்குது இல்லை, அதில் ஒரு குரலாக நான் இதை பார்க்குறேன். ஓகே, அடுக்கிய கொடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்த இளர், ஓகே, அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்த இளர். சான்றாண்மையை தாங்கும் 5 தூண்களாக வள்ளுவர் கூறுபவைகளில் சேராதது எது, சான்றாண்மையை தாங்குகிற 5 தூண்கள் என்னென்னா, அன்பு நான் அன்பு ஒப்புரவு, அன்பு ஒப்புரவு உங்களுக்கு பாருங்க, அன்பு நான் நான் நாடுதல் 2, 3வது ஒப்புரவு, 4வது கண்ணோட்டம், கண்ணோட்டம்னா சமத்துவ எண்ணம், 5வது உண்மை, 5வது உண்மை, 5 சால்வு ஊன்றிய தூண் அப்படின்னு சொல்கிறது. அதில் அறவழியில் நடத்தல் அப்படின்னு அவர் சொல்லலை, அறவழியில் நடத்தல் அப்படின்னு அவர் சொல்லலை. பாருங்கள், அன்பு 1, நாணுதல்னால் பழிக்கு நாணுதல், ஒப்புரவுனா சமத்துவ எண்ணம், அடுத்தவனுக்கு உதவி பண்ணுறது, ஓகே, ஒப்புரவு அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு நிறைய மீனிங் இருக்குது, இங்கே சமத்துவ எண்ணம். 4வது அனைவரும் சமமாக இருத்தல் என்கின்ற எண்ணம், த
தப்பாக சொல்கிறேன் நான். கண்ணோட்டம், கண்ணோட்டம்ங்கிறது என்ன? கண்ணோட்டம் தான் சமத்துவ எண்ணம். ஒப்புரவு வந்து இரக்கம் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம், தப்பு இல்லை. இரக்கம், உதவி செய்தல், உதவி செய்தல் ஒப்புரவு, இரக்கம்னு வைக்கலாம். உண்மைனா வாய்மை, இந்த அஞ்சும் சொல்கிறாரு. வேறு சொல்லாதது அற வழியில் நடத்தல், அவ்வளோதான். வள்ளுவர் கூற்றுப்படி சான்றோர்க்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவியது செயலாற்றல் மற்றும் பணிவுடன் நடத்தல். குறள் என்னென்னா, ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. எதிரிய கூட நண்பனாக்கிடும் கருவி அது. எதது? ஒன்று செயலாற்றல், இன்னொன்று பணிதல், பணிவுடன் நடத்தல். என்ன குறள் அது? ஊழி, இன்னொரு குறள்ங்க, அந்த குறள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னொரு குறள், ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாமைக்கு ஆழி எனப்படுவார். மணி ஒன்று ஒன்னைகள் ஆயிடுச்சுங்க, 1:20 ஆயிடுச்சு, வார்த்தைலாம் குளறுது, மன்னிக்க. இது பொருள் என்ன? ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மை எனும் கடலுக்கு கரை போன்றவர் நல்ல பண்புகளிலிருந்து மாறமாட்டார். பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாக இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் வெட்கப்பட்டு அவனை விட்டு உடனே விலகி போவது எது என்கிறார் திருவள்ளுவர். பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாக இருந்துட்டு ஆனால் வெட்கப்படவே இல்லைன்னா அவனை விட்டு வெட்கப்பட்டு வெளியில் போகிறது அறம்னு சொல்கிறார். பிறர் நாணத்தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து, அப்படிங்கிற அந்த குறள் மிக முக்கியமான குறள். பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் எதற்கு பின்னாலேயே போகும் என்று வள்ளுவர் கூறுகிறார். உழவின் பின்னால் தான் போவோம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழந்தும் உழவே தலை. கஷ்டப்பட்டு உழைச்சி உழவு பண்ணாலும் சரிதான், ஆனால் சுற்றிட்டு இருக்கிற உலகம் உழவின் பின்னால் தான் போகும்னு சொல்கிறார். உலகத்திற்கு அச்சாணி போன்றவர் யார்? உழவர். உழவர் உலகத்தார்க்கு அச்சாணி, அகுதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. நண்பர்களே, இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு டெஸ்ட் வரப்போகுது. உங்களுக்கு ஃபோன்லேயும் டெலிகிராம்லேயும், ஃபோன் வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பி வச்சுருவேன். டெஸ்ட் ஒழுங்காக எழுதுங்க, ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்குது, எழுதுங்க. அது சம்மந்தமான டிஸ்கஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, நன்றி.